கார்த்திகை முதல் நாள் மதுரை மேலமாசி வீதி ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து கொள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். இது குறித்து எமது செய்தியாளர் மாரிக்கண்ணனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் மாரிக்கண்ணன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். நிச்சயமா ராஜா, உலக பிரசித்தி பெற்ற சபரிமலையில் வீற்றிருக்கும் ஐயப்பனை தரிசிக்க ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முதல் தேதியன்று சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டு கடுமையான விரதம் இருந்து இருமுறையின்றி சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசனம் செய்வார்கள். அதன்படி கார்த்திகை முதல் மாதம் முதல் நாளான இன்று அதிகாலையிலேயே மாலை அணிந்து கொள்ள திறனான ஐயப்ப பக்தர்கள் மதுரை மேலமாசியில் உள்ள ஆனந்த ஐயப்பன் கோயிலுக்கு வந்தனர். சபரிமலை பக்தர்கள் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சியை முன்னிட்டு ஆனந்த ஐயப்பன் கோயிலில் அதிகாலை 4 மணிக்கு துவங்கிய கணபதி கோபத்துடன் தொடர்ந்து ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சபரிமலை செல்லும் முதலாம் ஆண்டு செல்லும் கன்னிசாமி முதல் தொடர்ந்து பல ஆண்டுகளாக செல்லும் ஐயப்ப பக்தர்கள் தங்கள் குருமார்களிடம் ஆசி பெற்று சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற கரகோஷத்துடன் தங்களது மாலை அணிந்து தங்களது விரதத்தை துவங்கினர். கடந்த 2 ஆண்டுகளாக கடுமையான கொரோனா காலகட்டத்தில் கேரள தேவசம் போர்ட் பல கட்டுப்பாடுகளை விதித்திருந்த நிலையில் இந்த ஆண்டு சில விதிமுறைகளை தளர்த்தியுள்ளதால் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடும் என்கின்றனர் ராஜா. விவரங்களுக்கு நன்றி மாரிக்கண்ணன்.